ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் லாவண்யா. டுடே நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் சாப்டர் 1, அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். இஃப் ஏ ஈக்வாலிட்டி 8 மைனஸ் 6 2, மைனஸ் 6 7, மைனஸ் 4 2, மைனஸ் 4 3. வெரிஃபை தட் ஏ அர்ஜென்ட் ஆஃப் ஏ ஈக்வாலிட்டு அர்ஜென்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ ஈக்வாலிட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஐ 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இந்த ரோ அண்ட் காலம்தை கட் பண்ணிட்டோம்னா 7 3, மைனஸ் 4 மைனஸ் 4 இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இந்த ரூல் படி தான் பண்ணணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோவும் கட் ஆகிடும். அப்போ இந்த நம்பரோட இந்த நம்பர் கிராஸ் மல்டிப்ளை, மைனஸ் 6 3, இங்கே மைனஸ் 4 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துக்கிட்டால் இந்த ரோவும் இந்த காலம் கட் ஆகிடும். அப்போ கட் ஆக சொல்ல மைனஸ் 6 மைனஸ் 4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மேலே 7 இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 8 அப்படியே இருக்கட்டும், 7 3 21, மைனஸ் 4 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ், இதுலேயும் ஒரு ரூல் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஆகும் இங்கே மைனஸ் ஆகும் வரும். ஓகேங்களா, அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும், மைனஸ் 16, நாங்கள் 16 வந்துடும், இங்கே ப்ளஸ் 6 இருக்குது. நெக்ஸ்ட்டு 6 இன்ட்டு 3 18, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 18, இந்த சைடு மட்டும்தான் நம்மளுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்னு வரும். அப்போ மைனஸ்னு வரும்போது இங்கே 4 2 சாரி 8, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும், ப்ளஸ் 8. இங்கே பார்த்திங்கன்னா ப்ளஸ் 2 அப்படியே இருக்கட்டும், இங்கே 6 இன்ட்டு 4 24 வந்துடும், இங்கே 7 இன்ட்டு 2 14, இங்கேயும் ப்ளஸ்ஸு மைனஸ்னு வரும்போது மைனஸ் 14 வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 8 இன்ட்டு 21 மைனஸ் 16 போச்சுங்கன்னா 5, ப்ளஸ் 6 18 8 போச்சுன்னா 10, பெரிய என்னோட குறி 10 மைனஸ்ங்கிறதுனால மைனஸ் 10. இங்கே பார்த்திங்கன்னா 2 அப்படியே இருக்கட்டும், இங்கே 24 மைனஸ் 14 10, ரிமைனிங் 10. இப்போ 8 இன்ட்டு 5 40, 6 இன்ட்டு 10 60, 2 இன்ட்டு 10 20, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அதனால் மைனஸ் 16 வந்திருக்கு. இப்போது இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 60 வரும், ப்ளஸ் 60 மைனஸ் 60 நம்ம மைனஸ் பண்ணோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கேன்சல் ஆகி 0 ஆகிடும். அப்போ டிட்டர்மினன்ட் ஏ வந்து நம்மளுக்கு 0 கிடச்சிச்சு. இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எடுத்துப்போம். இதுக்கு ஒரு ரூல் இருக்குது, ஃபஸ்ட்டு ரோக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு, செகண்ட் ரோக்கு மைனஸ் ப்ளஸ் மைனஸ், தேர்ட் ரோக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இந்த ரூல் படி தான் இப்போ இங்கே கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் போட போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் கட் பண்ணிவிடுவோம். இந்த நம்பர் எடுக்க சொல்ல, அப்போது 7 இன்ட்டு 3 21, 4 இன்ட்டு 4 16, அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் ரூல்ஸ் வரும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 16 வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் இந்த ரூல் படி பண்ண சொல்லும், மைனஸ் இங்கே வந்துடுச்சு, இந்த ரோ கட் ஆச்சுன்னா மைனஸ் 6 இன்ட்டு 3 மைனஸ் 18, மைனஸ் 4 இன்ட்டு 2 8, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8னு வந்துடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ இந்த ரோவும் கட் ஆயிடுச்சுன்னா எனக்கு மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 4 ப்ளஸ் 24னு வந்துடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 7 இன்ட்டு 2 14, இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் வர்றதுனால நம்மளுக்கு மைனஸ் 14 வந்துடும். செகண்டு பார்த்திங்கன்னா இந்த ரோ இந்த காலம் எடுத்திங்கன்னா 6 இன்ட்டு 3, இப்போது ஃபஸ்ட்டு ரோ செகண்டு காலம், அப்போ இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் வரும், இங்கே இருக்கிற நம்பர் இங்கே இருக்கிற நம்பர், மைனஸ் 6 இன்ட்டு 3 மைனஸ் 18. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைனஸ் 4 இன்ட்டு 2 8ன்னு வந்துடும். நம்ம எப்பவுமே செகண்ட் ரோ வர சொல்ல மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் எடுத்துப்போம், அதனால் ப்ளஸ் 8 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவும் செகண்ட் காலமும் எடுத்துன்னா 8 இன்ட்டு 3 24, 2 இன்ட்டு 2 4, ப்ளஸ்ஸு மைனஸ் வர சொல்ல மைனஸ் 4 ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரோ இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போது இந்த இடத்துல வர மைனஸ் தான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ தேர்டு காலம், ஓகேங்களா, அப்படி பார்க்க சொல்ல 8 இன்ட்டு 4 மைனஸ் 32, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 32, 6 இன்ட்டு 2 12, மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஃபார்முலாவில் வர மைனஸ், அப்போ ப்ளஸ் 12னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், அப்போ 6 இன்ட்டு 4 24, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 24னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு 7 இன்ட்டு 2 14, மைனஸ் 14. அடுத்து பார்த்திங்கன்னா தேர்டு ரோ செகண்டு காலம்,
எயிட் இன்ட்டு ஃபோர் தேர்ட்டி டூ வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல்னு வந்துடுச்சு. அதுக்கடுத்து தேர்ட் ரோ தேர்டு காலம் பார்த்தீங்கன்னா எயிட் இன்ட்டு செவன் ஃபிஃப்டி சிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ்னு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு இது சால்வ் பண்ண சொல்ல எனக்கு டுவெண்ட்டி ஒன் மைனஸ் சிக்ஸு ஃபைவ் மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் எயிட் மைனஸ் டென் வரும். இந்த மைனஸ் டென் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டென் ஆயிடுச்சு. இங்கே டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர்டீன் டென் ரிமைனிங் டென் மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் எயிட்டு இதில் மீது டென் வரும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டென் ஆயிடுச்சு. டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர் இதில் டுவெண்ட்டி தான் ரிமைனிங் இருக்கும். தேர்ட்டி டூ ப்ளஸ் டுவெல் இருக்குது மைனஸ் இன்ட்டு இப்போ மைனஸ் பண்ணால் எனக்கு டுவெண்ட்டி இருக்கும். இந்த மைனஸ் டுவெண்ட்டி இங்கே ஒரு மைனஸ் அப்போ ப்ளஸ் டுவெண்ட்டி ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரோவில் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர்டீன் ரிமைனிங் டென் மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸ் உள்ளே கொடுக்கும்போது இது ப்ளஸ் ஆகும் இது மைனஸாகவும் ஆகிடும். அப்போ தேர்ட்டி டூவில் டுவெல் போச்சுன்னா இது டுவெண்ட்டி தான் இருக்கும். ஃபிஃப்டி சிக்ஸில் தேர்ட்டி சிக்ஸ் போனாலும் டுவெண்ட்டி தான் இருக்கும். எனக்கு அர்ஜென்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா அர்ஜென்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றுவோம். அதே மாதிரி செகண்ட் ரோவை செகண்ட் காலம் தேர்ட் ரோவை தேர்ட் காலம் அது மாதிரி மாற்றி எழுதியாச்சு. இப்போ நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது ஏ இன்ட்டு அர்ஜென்ட் ஆஃப் ஏ. அப்போ ஃபஸ்ட்டு ஏவை கொடுத்துருக்குற ஏவை எழுதிட்டு அர்ஜென்ட் ஆஃப் ஏவை எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கு பார்த்தீங்களா. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ரோவோட இந்த ஃபஸ்ட்டு காலத்தை மல்டிபிள் பண்ணி எழுதணும். எட்டஞ்சு நாற்பது ஆறு பைத்து அறுபது மைனஸ் அறுபது நெக்ஸ்ட்டு பைத்து ரெண்டு இருபது ப்ளஸ் இருபது. இப்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபஸ்ட்டு ரோவோட செகண்ட் காலம் இங்கே அர்ஜென்ட் ஆஃப் ஏவோட செகண்ட் காலம். அப்போது எயிட் பைத்து எண்பது ஆறு ரெண்டு பன்னெண்டு நூற்றி இருபது மைனஸ் நூற்றி இருபது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு நாற்பது இருபது ரெண்டு நாற்பது ப்ளஸ் நாற்பது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ரோவோட தேர்டு காலம் அப்போது பைத்தெட்டு எண்பது ஆறு ரெண்டு பன்னெண்டு நூற்றி இருபது வந்துடும். ரெண்டு ரெண்டு நாலு நாற்பதுன்னு வந்துடும். அதே மாதிரி செகண்ட் ரோவோட ஃபஸ்ட்டு காலம் ஓகேங்களா ஆரஞ்சு முப்பது ஏழு பைத்து எழுபது நாலு பைத்து நாற்பது மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் நாற்பது. அதே மாதிரி செகண்ட் ரோவோட செகண்ட் காலம் பைத்தாறு அறுபது ஏழு இருபது நூற்றி நாற்பது நாலு இருபது எண்பது மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எண்பது. இப்போது இதில் நம்ம ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவுமே போடல டைரெக்டாக மல்டிபிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் செகண்ட் ரோவோட தேர்டு காலம் பைத்தாறு அறுபது மைனஸ் அறுபது ஏழு ரெண்டு ஏழு இருபது நூற்றி நாற்பது நாலு ரெ நாலு இன்ட்டு இருபது எண்பது மைனஸ் எண்பதுன்னு வந்துடும். தேர்ட் ரோவோட ஃபஸ்ட்டு காலம் ஐ ரெண்டு பத்து இங்கே பைத்து நாலு நாற்பது மைனஸ் நாற்பது பைத்து மூணு முப்பது. அதே மாதிரி தேர்ட் ரோவோட செகண்ட் காலம் பைத்து ரெண்டு இருபது இருபது நாலு எண்பது இருபது மூணு அறுபது. தேர்ட் ரோவோட தேர்ட் காலம் பைத்து ரெண்டு இருபது இருபது நாலு எண்பது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இருபது மூணு அறுபது. இப்போ நான் இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ண சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அறுபது இது ரெண்டுத்தையும் கூட்டினா ப்ளஸ் அறுபது ப்ளஸ் அறுபது மைனஸ் அறுபது ஜீரோ. இது நூற்றி இருபது இது ரெண்டு ப்ளஸில் இருக்குது கூட்டினா நூற்றி இருபது மைனஸ் நூற்றி இருபது ஜீரோ. இங்கேயும் அதே மாதிரி தான் நூற்றி இருபது மைனஸ் நூற்றி இருபது ஜீரோ. இங்கே ப்ளஸ் எழுபது மைனஸ் எழுபது ஜீரோ. இங்கே ப்ளஸ் நூற்றி நாற்பது இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் மைனஸ் நூற்றி நாற்பது ஜீரோ. அதே மாதிரி தான் சேம் இங்கே இங்கே ப்ளஸ் நாற்பது இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் இது மைனஸ் நாற்பது இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் நாற்பது ஜீரோ. இங்கே ப்ளஸ் மைனஸ் எண்பது இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் எண்பது மைனஸ் எண்பது ஜீரோ. இப்போ எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு. அர்ஜென்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ. நெக்ஸ்ட்டு அர்ஜென்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். இதுவும் ஜீரோ வருதான்னு பார்க்கலாம். இப்போ அர்ஜென்ட் ஆஃப் ஏ உடைய வேல்யூ ஃபைவ் டென் 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 டுவெண்ட்டி டுவெண்ட்டி டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி. இப்போ ஃபஸ்ட்டு ரோவோட ஃபஸ்ட்டு காலம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎட்டு நாற்பது பைத்து ஆறு அறுபது பைத்து ரெண்டு இருபது. அதே மாதிரி ஐஆறு முப்பது பைத்தேழு எழுபது பைத்து நாங்க நாற்பது ஐ ரெண்டு பத்து பைத்து நாங்க நாற்பது பைத்து மூணு முப்பது. இப்போ செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா பைத்தெட்டு எண்பது இருபது ஆறு நூற்றி இருபது இருபது ரெண்டு நாற்பது. அதே மாதிரி செகண்ட் ரோ செகண்ட் காலம் பைத்தாறு அறுபது இருபது ஏழு நூற்றி நாற்பது இருபது நாலு எண்பது. தேர்டு காலம் பாருங்கள் செகண்ட் ரோ தேர்ட் காலம் பைத்து ரெண்டு இருபது இருபது நாலு எண்பது இருபது மூணு அறுபது. தேர்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் பைத்தெட்டு எண்பது இருபது ஆறு அறுபது இருபது ரெண்டு இருபது ஆறு நூற்றி இருபது இருபது ரெண்டு நாற்பது. இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தாறு அறுபது இருபது ஏழு நூற்றி நாற்பது இருபது நாலு எண்பது. நெக்ஸ்ட்டு பைத்து ரெண்டு இருபது இருபது நாலு எண்பது இருபது மூணு அறுபது.
இப்போ இதுவே மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே ஜீரோ 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 ஜீரோன்னு கிடச்சிடுது. நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஐ த்ரீ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது டிட்டர்மினன்ட் ஏ நம்மளுக்கு ஜீரோ, ஐ த்ரீ எப்படி எழுதுனோம், 100 001 எழுதுவோம். இப்போ இந்த ஜீரோவோட எதை மல்டிபிள் பண்ணாலும் ஜீரோ இன்ட் எனி திங் ஜீரோ, ஃபைனலாக ஜீரோன்னு வந்துடும். இதோட எக்ஸாம்பிள் 1.1 முடியுது. ஓகே, தேங்க்யூ.